அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரது திருவார்த்தைக்கு நாம் அடிபணிந்திருக்கும் பொழுது நம்மை ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற்றி ஆசீர்வாதங்களுக்குள்ளாக வழி நடத்துகிற நல்தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மணியில் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின மாட்சிமையுள்ள மகத்துவமுள்ள வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா தருணங்களிலும் நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் கர்த்தருடைய அதே கட்டளைகள் நம்மை எல்லா வளங்களுக்குள்ளாக கட்டவிழ்த்து விட்டு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அனுபவிக்கும்படி செய்கிறது. இதனை அநேகர் விளங்கிக் கொள்ளாதிருக்கிறார்கள். முதலாவது, கர்த்தர் நம்மை அவரது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும்படி எதிர்பார்க்கிறார். அதற்கு பின்தான் நம்மை அவரது வளங்களுக்குள்ளாக கட்டவிழ்த்து விடுகிறார். அதை குறித்து இன்றிரவு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நம்முடைய இரவுக்கான சிந்தனையின் தலைப்பனவென்றால், பழங்களுக்குள்ளாக நம்மை கட்டவிழ்த்து விடும் கட்டளைகள். வசன பகுதி 119 சங்கீதம் 93 வசனம். இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், நான் ஒருபொழுதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார், கர்த்தாவே நான் எப்படி நடக்க வேண்டும், நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு அறிவித்திருக்கிறீரோ அதை நான் ஒரு நாளும் மறந்துவிட மாட்டேன். அந்த கொள்கைகளை என்னுடைய சிந்தையிலே நான் எப்பொழுதுமே கொண்டிருப்பேன். நான் உமது திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் மூலமாக நான் எப்பேற்பட்ட போராட்டங்களின் மத்தியிலும் யுத்த களத்தின் மத்தியிலும் மரித்து போகாமல் உயிரோடு பிழைத்திருக்கும்படி ஜெயங்கொண்டவனாக இருக்கும்படிக்கு செய்திருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெயங்கொண்ட வாழ்க்கைக்கு ஒரே வழி கர்த்தருடைய வழிமுறைகளின்படி நடப்பதுதான். உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன் என்ற வார்த்தையானது ஷஹாக் என்கிறதான வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், வெறும் சிந்தையிலே கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல் அதன்படி நடப்பதாகும், அதை செயலாக மாற்றுவதாகும். எதை செயலாக நாம் மாற்ற வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளை. இந்த கட்டளைகள் என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயுவிலே பிக்குடேக்கா என்று உள்ளது. இந்த வார்த்தையினுடைய வேர் வார்த்தை பிக்கூட் என்பதாகும். இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், கொள்கை, பின்பற்ற வேண்டியதான வழிமுறை, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான நெறிமுறை என்பதாகும். இந்த வார்த்தையினுடைய எழுத்தின்படியான அர்த்தம் என்னவென்றால், நம்மை மேற்பார்வையிடுவது. ஆம், கர்த்தருடைய வார்த்தை மேற்பார்வையாளராக நம்மை கண்காணித்து நாம் சரியான பாதையிலே நடக்கிறதை உறுதி செய்கிறது. இந்த வார்த்தையினுடைய AHLB அகராதி சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய கட்டளைகள் நம்மை கண்காணித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மை புதுப்பித்து நாம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாக இருக்கும்படிக்கும் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் வழிவகுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது எத்தனை உண்மை! நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். வேதாகமத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாமை சற்று யோசித்து பாருங்கள். எந்த தருணம் வரைக்கும் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அது வரைக்குமாக அனைத்தையும் ஆண்டு கொண்டார். ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி நடந்த அந்த நொடி முதலே தேவ மகிமையை இழந்து போனார். கர்த்தர் தந்த ஆளுகைத்துவத்தை இழந்து போனார். அடிமையாக மாறிவிட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகள் தான் நம்மை ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற்றுகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வளங்களுக்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறது. இன்றைக்கு கூட அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க
வருத்தப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, பிரயாசம் இல்லாமல் பலன் இல்லை, முட்கள் இல்லாமல் கிரீடம் இல்லை, வலி வேதனை இல்லாமல் வளங்கள் இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளங்களை அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது பிரயாசப்பட வேண்டும். எதற்கு நேராக பிரயாசப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே. வேதாகமத்தில் உள்ள பக்தர்களை சற்று யோசித்து பாருங்கள். கோத்திர பிதாவாகிய ஆபிரகாமை யோசித்து பாருங்கள். பரிசுத்தவான் யோசேப்பை யோசித்து பாருங்கள். தேவ பக்தியுள்ள தாவீதை யோசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உலகத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காமல் பரிசுத்தத்தின் பாதையிலே பக்தி வைராக்கியத்திலே நடந்த தேவ பக்தர்களாகிய தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களை யோசித்து பாருங்கள். அவர்கள் வளமான வாழ்க்கைக்குள்ளாக கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் அனைவருமே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடந்தார்கள். ஆம், அவர்களுக்கு வலி வேதனை அளிக்கக்கூடியதான கட்டளைகள் வந்த போதிலும், கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போமே ஒழிய எங்களை பிரியப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட கீழ்ப்படிதலுக்கான ஒரு கிரயம் இருக்கிறது. ஆனால் அந்த கிரயத்தினால் வரக்கூடிய நற்பலன் நாம் செலுத்தின கிரயத்தை விட அதிகமான நன்மைகளை நமக்கு தரும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்விலே வளமான வாழ்க்கைக்கான வழிமுறையை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சொந்த மாம்சம் செய்ய முடியாததை, சுய புத்தி சாதிக்க முடியாததை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற கட்டளைகள் நமக்கு செய்து முடித்திடும். வெறுமனமே கேட்கிறதுனால் எந்த பயனும் இல்லை, அதன்படி நடப்பதினால்தான் தேவனுடைய ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறது. ஒரு விசை மதிய உணவு வேலை வந்து அதிக பசி எடுத்தபடினாலே மகன் ஒரு ஹோட்டலிலே சாப்பிடும்படியாக தீர்மானித்து தன்னுடைய தகப்பனாருக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டானாம். அப்பொழுது தகப்பனார், நீ வெளியிலே சாப்பிட வேண்டாம், நேராக வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னாராம். இவனோ அதிக பசியுள்ளவனாய் இருந்தபடினாலே அந்த ஹோட்டலுக்கு சென்றானாம். ஆனாலும் தகப்பன் சொன்ன வார்த்தைகளை மனதிலே வைத்த வண்ணம் அங்கிருந்து அமைதலோடு எழுந்து வந்து விட்டானாம். வீட்டிற்கு வந்த உடனே அவனுக்கு பிடித்தமான உணவு வகைகளை எல்லாம் தகப்பனார் சுட சுட செய்து வைத்திருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உம்முடைய சொற்படி கேட்டதனுடைய பயனை இப்போது காண்கிறேன், அனுபவிக்கப் போகிறேன் என்றானாம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடப்போமானால் நாம் நினைக்கிறதை விட அதிகமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் இன்றிரவு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.